சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. உலகில் பல பெண் தெய்வங்கள் உண்டு, பல ஞானிகள் உண்டு, ரிஷிகள் யோகிகள் சித்த புருஷர்கள் உண்டு. தெய்வத்தை அறியும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு என்ற உண்மையை அம்மா தன் அருள்வாக்கின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறாள். இந்திய திருநாட்டில் தாய் தந்தை வழிபாடு, இயற்கை வழிபாட்டு உணர்வு ஆகியவை பழங்காலந்தொட்டு நிலவி வருகிறது. தெய்வத்திற்கு ஆண் பெண் அது என்ற பேதமில்லாமல் இருந்தபோதும் ஆண் கடவுளர்களை தாண்டி பெண் தெய்வங்களிடம் மனிதர்கள் அதிக நாட்டமும் ஈடுபாடும் கொள்கிறார்கள். தாய் இல்லாத வீடே இல்லை என்பதைப் போல எந்த ஒரு ஆன்மீக பாதையை தேர்வு செய்தாலும் பெண் தெய்வங்கள் இல்லாத நெறியே இல்லை என்றே கூறலாம். பெரும் பெண் தெய்வங்களாகிய மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, லக்ஷ்மி, சரஸ்வதி போன்றோருடன் கிராம தேவியரான மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், முத்தாலம்மன் என பல பெயர்கள் தாங்கி தெய்வங்கள் மனித மனங்களை ஈர்க்கின்றன. ஒரு பெண் தெய்வ சிலையையோ அல்லது பெண் திருவுருவ படத்தினையோ காணும் மனிதன் தன்னை அறியாமல் அந்த சிலையில் அப்படத்தில் உள்ள உருவத்தை தன்னை பெற்ற தாயோடு ஒப்பிடுகிறான். இதன் காரணமாகவே தான் இந்த தருணத்தில் எந்த வயதில் இருந்தாலும் தான் அந்த பெண் தெய்வத்தின் பார்வையில் ஒரு குழந்தையே என நம்புகிறான். இதன் காரணமாகவே தான் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்த போதிலும் தாய் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாள் என்று நம்புகிறான். தான் வேதனைப்படும் வேளையில் அம்மா நீ என்ன கல் நெஞ்சக்காரியா, கண் திறந்து பார்க்க மாட்டியா என்று உரிமையுடன் அன்னையிடம் கோபம் கொள்கிறான். ஒவ்வொரு மனிதனும் உயிரினமும் இந்த பூமியில் தோன்ற ஒரு தாய் கட்டாயம் வேண்டும். அந்த தாயிடம் பாசமும் அன்பும் காட்டும் குழந்தைகள் தாயை மறந்த போதிலும், தாயின் தியாகத்தினை உணர மறந்த போதிலும் தாய் என்றும் தன் பாசத்தினை குறைத்து கொள்வதில்லை. வானத்திலிருந்து கிடைக்கும் மழையை கூட பெண் தெய்வம் என நினைத்து அதனை போற்றும் வகையில் அன்னையை மாரியம்மன் என்றே அழைக்கிறோம். இங்கு மாரி என்றால் மழை என்பது பொருள். நம் இந்திய நாட்டில் ஓடும் பல புண்ணிய நதிகளை கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, நர்மதை என்ற பெண் தெய்வங்களின் பெயர்களை கொண்டே போற்றி மகிழ்கிறோம். பெண்மையையும் தாய்மையையும் போற்றும் விதமாக உலகத்தாயாகிய அன்னை ஆதிபராசக்தியின் அருள் அவதாரமாகிய அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியோடு நவராத்திரி விழாவினை கொண்டாடி போற்றி மகிழ்வோம். இவ்விழாவினை கொண்டாடும் நாம் ஆண்களாக இருந்தால் நம் வீட்டில் உள்ள பெண்களையும் சமுதாயத்தில் நாம் காணும் பெண்களையும் நல்லெண்ணத்துடனும் நன்மதிப்புடனும் நடத்துவோம் என்று உறுதியேற்போம். நம்மால் எந்த ஒரு பெண்ணிற்கும் துன்பம் நேராதென சத்தியம் செய்வோம். நவராத்திரி விழாவினை கொண்டாடுவோர் பெண்களாக இருந்தால் உங்களால் மற்ற எந்த ஒரு பெண்ணிற்கும் எவ்வித துன்பமும் கவலையும் நேராதென உறுதியேறுங்கள் சக்திகளே. ஒவ்வொரு விழாவையும் நம் புற உடலுடன் மட்டும் ஈடுபடுத்தி பார்க்காமல் நம் அகத்தில் உள்ள மனதோடும் தொடர்பு செய்து வந்தால் உள்ளமும் உலகமும் ஒப்பில்லாத குருவின் பாத கமலங்களின் அருளோடு ஒளிரும். ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளை கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளை கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளை கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.